ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் 65. இந்த காலிஃப்ளவர் 65 ரெண்டு விதமாக பண்ண போகிறேன். ஒன்று பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் பண்ண போகிறேன், இன்னொன்று பிரெட் க்ரம்ஸ் வச்சு பண்ண போகிறேன். இந்த காலிஃப்ளவர் 65 வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் பண்ண காலிஃப்ளவர் 65, இது வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் 65. வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்காக நான் வந்து சுடுதண்ணி வச்சு வச்சுருக்கேன். சுடுதண்ணி நல்லா கொதிக்குது. அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வாட்டர் கொஞ்சம் சூடாயிருச்சு, கொதி வர்றது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா காலிஃப்ளவரில் இருக்கிற புழுவெல்லாம் கூட செத்துரும். போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் ஹாட் வாட்டரில் போட்டோம் அப்படின்னோம்னா காலிஃப்ளவர் மசிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ காலிஃப்ளவர் 65க்கு நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 이거 நல்லா mix பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணீங்கன்னா தான் காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப கலராக இருக்கும். தேவையான அளவு salt. மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கலாம். நிறையா வாட்டர் ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப குழகுழன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஒரு பிஞ்சு ஜிலேபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜிலேபி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வாட்டராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்படி தொட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கீழே விழுகணும். பாருங்கள், இந்த மாதிரி விழுகணும், இந்த மாதிரி விழுகணும். அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மெது மெதுன்னு நல்லாயிருக்கும். பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த காலிஃப்ளவரையும் மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சு விடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. பாருங்கள், இப்போ காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு.
இப்போ நம்ம எடுத்துடலாம். இது வந்து பிரெட் க்ரம்ஸு. நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி போடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி போடுங்க. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டு. இப்போ காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.